மேலே எனக்கு சாத்திய நம்பிக்கை இருக்கு அதாவது முதல் முதல்ல அவர் வந்து என்கிட்ட வந்து புதிய பாதை கதை எனக்கு தான் சொன்னார் அந்த கதை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் விஜயகாந்த் கிட்ட போய் சொல்றேன் விஜயகாந்த் அந்த கதையை கேட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனா டைரக்ஷன் அவர் வேணாம் கதை வசனம் மாத்திரம் அவர் பண்ணி கொடுக்கட்டும் நம்ம வெளியால் வச்சு வெளியே டைரக்ட் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நான் சொன்னேன் இல்ல சார் ஏற்கனவே பாக்யராஜ் கிட்ட இருந்திருக்கிறாரு அதே நேரத்துல வந்து நல்ல நேரேஷன் கரெக்டா சொல்லும்போது இல்லை இல்ல சார் இப்படி இருந்தா பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டாரு அதுக்கு மேல அவ்வளவு நான் ப்ரெஷர் படுத்தல பார்த்து தனியாக தனியாக கூப்பிட்டேன் பார்த்து பண்ணி கதையை கேட்குறாரு உங்கள்கிட்ட நான் கதை கேட்கறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை நீ என்ன சொல்கிற அப்படின்னு போது இல்லை சார் நான் டைரெக்ட் பண்ணணும் தான் சேர்ந்த கதையை பண்ணியிருக்கிறேன்னாரு காலத்தின் சூழ்நிலை ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் அவரே நடித்து எடுக்கிறாரு அது நடைபெறாமல் போகுது அதுக்கு அடுத்தது வந்து திரும்பவும் வந்து விவேக் சுந்தரமணி புதிய பாதை எடுக்கிறாரு ஆனால் அந்த படத்துக்கு நான் தான் கிளாப் பண்ணேன் விஜயகாந்த் தான் சுவிட்ச் ஆன் பண்ணார் புதிய பாதியில் புதிய இலக்கணம் போகும் படைக்க போகும் பார்த்திபனுக்கு வாழ்த்துக்குன்னு அன்னைக்கு ரிலீஸ்க்கு முன்னாலே விளம்பரம் கொடுத்தேன்